अभी 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 नहीं है पुण्डरा नहीं है पुण्ड अम्मा नहीं है पुण्डरा अभी अरे तो जन्म तले நீ எனக்கு மகளா பொறுக்கணும்னு ஆசைப்பட்டல்ல இந்த ஜென்மத்திலேயே நீ எனக்கு மகளா பொறுந்துட்டடா ஆனா இத்தனை நாள் நீ என்ன மேடம்னு கூப்பிட்டுருக்க என்ன அம்மானு கூப்பிடலாமான்னு எங்கிட்டயும் பர்மிஷன் கேட்டிருக்க நீ உயிரோட இருக்கும் போது உனக்கு வருஷம் வருஷம் நான் திதி கொடுத்திருக்க அத நினைச்சாலே மனசு பந்துருது அபி நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க ஐயோ இது தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது தெரிஞ்சிருச்சே நான் தான் இவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சா இவங்க என்னை விட மாட்டாங்களே நான் கூட இருந்தா இவங்க உயிருக்கு ஆபத்தாயிடுமே நான் சொல்றதுக்கு முன்னாடி எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது அபி இனி யாரும் உன்னை கிட்ட இருந்து பிரிக்க முடியாது நான் பிரிக்கவும் விட மாட்டேன் சரவணன் இந்த போட்டோவை நீங்க ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொல்லி கொடுத்தது இந்த போட்டோ உங்க கைக்கு எப்படி வந்துச்சு அபி எப்படி உங்ககிட்ட வந்தா பச்சை குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுங்க இத்தனை நாள் நீங்க எங்க இருந்தீங்க எனக்கு பொறுத்த குழந்தை செத்துருச்சுன்னு ஏன் எல்லாரையும் நம்ப வச்சீங்க போட்டோவை பார்த்துட்டாங்களா அப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு நாம நினைச்சது சரிதான் இத்தனை நாள் இல்லாம இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க ஏன் என் குழந்தை என்கிட்ட சேர்க்கறதுக்கு இவ்வளவு நாள் டைம் எடுத்தீங்க சொல்லுங்க சரவணன் என்ன என் குழந்தையும் ஏன் பிரிச்சிங்க அபிய தாய் இல்லாத குழந்தையாவோ என்ன மக இல்லாத தாயாவோ ஏன் மாத்தினீங்க அண்ணி திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு அபி சரவணனோட பொண்ணு அண்ணி பாருங்க அவர் என்ன சொல்றன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு பாருங்க இல்ல இல்ல ரகு அபி சரவணனோட பொண்ணு கிடையாது நான் எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் அபி என்னோட பொண்ணு மீனா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ வீட்ல வேலை செய்யற டிரைவர் பொண்ணு ஓம் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு என்னோட பொண்ணுதான் ஏன் சொல்றது யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அபி ஓம் பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல மீனா அப்படியே இருந்தாலும் இப்ப அவ நமக்கு தேவையில்லை சும்மா இந்த அபி என்னோட பேத்தி ஓ மகன்னு சொல்லிக்கிட்டு தெரியாத இத கேக்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்ன நம்புங்க நான் சொல்றது உண்மைதான் அபி என்னோட பொண்ணுதான் இல்ல 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 என்னால நம்ப முடியாது நம்பவும் விரும்பல என் பேத்தி பிறந்த உடனே இறந்துட்டா உன்னால அதை ஏத்துக்க முடியலனாலும் அதுதான் உண்மை இல்ல என் பொண்ணு இறந்துட்டாங்கிறது போய் தான் அதுக்கு சாட்சியா ஆபி என் கண்ணு முன்னாடி உயிரோட நிக்கிற இவதான் இவதான் என் மக சொல்லுங்க சரவணன் நீங்க சொன்னதா எல்லாரும் நம்புவாங்க
அபி உங்க பொண்ணு இல்ல. ஏன் பொண்ணுதானே உண்மையை சொல்லுங்க. ஏன் தயங்கி இருக்கிறீங்க? நீங்க என்ன காரணத்துக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு? உண்மைய சொல்லி என்னைய பொண்ணு தயவு செஞ்சு சேர்த்து வச்சிருங்க. எனக்கு இப்ப தேவை அது மட்டும்தான். எதுவும் கன்ஃபார்ம் பண்ணாம பேசாத மீனா. அபிய என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்கன்னு இப்படி நேரடியா சரணம் மேல தப்பு சொல்லாத மீனா. சரிங்க, அவரு நான் தப்பு சொல்லல. இந்த போட்டோ அவருக்கு எப்படி கிடைச்சது? நமக்கு குழந்தை பிறந்த அன்னைக்கு அபி எப்படி பிறந்தா? நாம நம்ம குழந்தைக்கு வைக்கணும்னு நினைச்ச அபிங்கிற பேரு இவரோட குழந்தைக்கு ஏன் வச்சாரு? பதில் சொல்ல சொல்லுங்க. மீனா, நீ ரொம்ப சில்லியா யோசிக்கிற. உலகத்துல ஒரே நாள்ல எத்தனை பெண் குழந்தைங்க பிறக்கறாங்க தெரியுமா? அதுல எத்தனை பேருக்கு ஒரே மாதிரி பேர் இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்காத மீனா. சரிங்க, டிராயிங் காம்படிஷன்ல எப்படி அபி ஏன் உருவத்தை வரைஞ்சோம்? என் அம்மாவை நினைச்சு நான் வரைஞ்சேன் மேடம். உங்க முகம் வந்திருக்கேன்னு எப்படி சொன்னா? மீனா, எல்லாத்தையும் ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணாத. இவ தாய் இல்லாத பொண்ணுன்னு அபிக்கு ஆறுதலா இருந்திருக்க. அவளுக்கு அவ அம்மா கிட்ட கிடைக்காத பாசத்தையும் அன்பையும் காட்டி இருக்க. அதெல்லாம் சேர்ந்து அபி மனசுல உன் முகம் ஆழமா பதிஞ்சிருச்சுமா. அவ உன்ன தன்னோட அம்மா இடத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்காக நீ அபியோட அம்மா ஆயிட முடியாது, அவளும் உன் பொண்ணாயிட முடியாது. அபிக்கு வேணும்னா நீங்க அப்படி ஒரு காரணத்தை சொல்லலாம். அத்தை, ஆனா எனக்கு அபிதான் என் பொண்ணுன்னு தோணுது. நான் கற்பனை பண்ண மாதிரி எப்படி எல்லாம் என் குழந்தை இருக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி தானே இவ்வளவு இருக்கா? அதுக்கு இப்ப என்ன சொல்றீங்க? உனக்கும் அதேதான் சொல்லுவேன். உன் பொண்ணு இறந்ததை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அதே வயசுல இந்த அபியை பாக்குறதுனால உனக்கு அப்படி தோணுது மீனா? சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ பிளீஸ். இவங்க விட நான் சொல்றது எதையுமே நம்பாம இருக்கலாம், ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரவணன், அபி என் பொண்ணுதான்னு சொல்ல இருக்கிற ஒரே ஒரு சாட்சி நீங்க மட்டும்தான். தயவு செஞ்சு சொல்லுங்களேன். அபி உங்க பொண்ணுதாங்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்கான சரியான சந்தர்ப்பத்தை தான் நான் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதை இப்ப நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். என்னப்பா சரவணா, வாய முடிக்கிட்டு அமைதியா இருக்கிற? உன் பொண்ண தா பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீயே எதுவுமே பேசாம நிக்கிற. சொல்லு, அபி உன் பொண்ணுதானே? சொல்லு சரவணா. ஐயோ, மீனாவோட பொண்ணுதான் அபின்னு சொன்னா அபியை இவன் கொன்றுவானே. ஏற்கனவே இவன் அபிய கொல்றதுக்கு துடிச்சிட்டு இருக்கான். இந்த உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா அபிய கொன்றுவான். என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மீனா, சரவணன் பொண்ணு அபிய தா பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்பா. என்னாச்சு மீனா, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இறந்து பிறந்த குழந்தைய அடக்கம் பண்ணதே நான் தான். அப்படி இருக்கும்போது இந்த அபி எப்படி உன் குழந்தை ஆக முடியும்? அதுதான் எனக்கும் தெரியல. ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு. அங்க நடந்த குழப்பத்தினாலதான் எல்லாமே மாறி இருக்கு. என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்னும் அபி என் குழந்தைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. இதோ நீங்களே பாருங்க இந்த போட்டோவ. இந்த போட்டோவை தான் மறைச்சு மறைச்சு வச்சிருந்தியாடா?
இந்த போட்டோ உன் கைக்கு எப்படி வந்துச்சு கேக்குறல்ல சொல்லு. இந்த போட்டோ குடோன்ல கடந்துச்சு சார். நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல பார்த்தேன். சரி இங்கே கிடக்கிறது அவுட்ஹவுஸ்ல இருக்கட்டுமேன்னு எடுத்து கொண்டு போய் வச்சேன் சார். போட்டோவை எடுத்தா இங்க கொண்டு வந்து தர வேண்டியது தானே, நீயே வச்சுக்கிட்ட? இல்ல சார், அபிக்கு மீனா மேடம்னா ரொம்ப பிடிக்கும், அதான் உங்க போட்டோ வீட்டில் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் எதுக்கு சரவணன் இந்த போட்டோவை ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொல்லி மீனா கிட்ட கொடுத்தீங்க? இப்ப பாருங்க அந்த போட்டோனால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. முகில் பர்த்டேக்கு உங்க ரேஞ்சுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியல சார். எதை யோசிச்சாலும் ரொம்ப சின்னதா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. அப்பதான் இந்த போட்டோவை கொடுத்தா ஸ்பெஷலா இருக்கும்னு தோணுச்சு சார். என்ன சார் நான் பேசுறீங்க, குடும்பத்துல ஒருத்தரா தானே உங்களை நினைச்சோம், இப்ப நீங்க தனியா வேற கிஃப்ட் தரணுமா? இப்ப பாருங்க இந்த போட்டோனால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. போதுமா மீனா, உன் குழப்பெல்லாம் தீந்துச்சா? இல்ல சரவணன் சொல்றது எதுவுமே எனக்கு சரியா படல, நான் ஒத்துக்க மாட்டேன். மீனா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. மீனா நான் சொல்றத நீங்க யாருமே ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க சரவணன், இத்தனை நாளா நீங்க என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு நிறைய தடவை சொல்லி இருக்கீங்க, ஆனா நான் பதிலா கேக்கல. நீங்களும் சொல்லல. சரி நீங்க என்ன சொல்ல வந்தீங்க இப்ப சொல்லுங்க சரவணன். 8 வருஷமா நானும் என் மகளும் பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும் சரவணன். இனிமேலாவது நான் அவ கூட இருக்கணும். அபி அபி ஏன் பொண்ணு தானே சொல்லுங்க. நீங்க அபிக்கு எந்த காரணத்தை கொண்டும் துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களை முழுசா நம்புறேன் சரவணன். சொல்லுங்க அபி உங்க பொண்ணு இல்ல, ஏன் பொண்ணு தானே சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஐயோ அப்பா உண்மை சொல்லிடுவாரோ? சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா ஹபி ஏன் பொண்ணு மேடம்? மீனா இப்பவாது புரிஞ்சுக்கோமா, நடந்த எதையும் நாம மாத்த முடியாது. ஏ மோதோ பேத்தி இறந்துட்டா, அதையே நினைச்சு நீ கவலைப்படாத. என்ன மன்னிச்சிருங்க மேடம், இப்ப அபி உங்க பொண்ணுங்கிற உண்மை தெரியறத விட அவ உயிரோட இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். அதான் பொய் சத்தியம் பண்ண. இப்ப என்ன மீனா,
அபி நமக்கு பொறுக்கலனாலும் அவ நம்ம பொண்ணுதான். ஃபீல் பண்ணாத மீனா. இத்தனை நாளா உண்மையை சொல்லணும்னு நினைச்ச சரவணன் ஏன் சொல்லல? ஏன் இப்படி பண்றாரு? அம்மா அழாதம்மா, எனக்கு கஷ்டமா இருக்குமா? கிரி, இங்க என்னதான் நடக்குது கிரி? சத்தியமா எனக்கு புரியல. மீனாமா, நான் வந்து உங்க பொண்ணுன்னு உறுதியா இருக்கீங்க, ஆனா என்னால நீங்க தான் என் அம்மான்னு சொல்ல முடியலம்மா. இத்தனை பேர் முன்னால உங்களை இப்படி அழ வச்சிட்டேனேம்மா, எனக்காக அழாதீங்கம்மா, போதும்மா. நீங்க எவ்வளவு அழுதாலும் நான் உங்களை அம்மான்னு கூப்பிட மாட்டேம்மா. என்னாச்சு இவருக்கு? நான் தான் மீனாமாவோட பொண்ணுன்ற உண்மைய எல்லார்கிட்டயும் சொல்ல இவர் அவ்வளவு துடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப எதுக்காக நான் இவரோட பொண்ணுன்னு சொல்லி மீனாமாவோட கையில அடிச்சு பொய் சத்தியம் பண்ணாரு? என்ன மன்னிச்சு அபி, நீ மீனாவோட பொண்ணுங்கிறது மட்டும் தெரிஞ்சா அந்த ஈஸ்வரன் உன்னை கொன்றுவான். அதனாலதான் அவங்க முன்னாடி நீ சிவா மீனாவோட மூத்த குழந்தைங்கிறத என்னால சொல்ல முடியல. சத்தியமா ஹபி, ஏன் பொண்ணு மேடம்? எதுக்கு மீனா போய் சொல்லணும்? அபி நம்ம பொண்ணா இருந்தா அவர் இங்க வேலைக்கு சேர்ந்த உடனே நம்ம கிட்ட அவர் சொல்லிருப்பார்ல. இல்லங்க, அவர் சொல்லாம இருக்கிறதுக்கு அழுத்தமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் அவர் சொல்லாம மறைச்சிருக்காரு. இந்த போட்டோ எப்படிங்க சரவணன் கைக்கு போச்சு? அவரை குடோன்ல இருந்து எடுத்தேன்னு சொன்னதுல போய்தான். அப்படி எடுத்திருந்தா நம்ம கிட்ட தானே கொடுத்துருக்கணும். அவர் எதுக்கு இத எடுத்து வச்சு நமக்கு கிஃப்ட் பண்ணி கொடுத்தாரு? இந்த போட்டோ அபி பொறந்த அன்னையில இருந்து தானே காணும். அவ பொறந்த அன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய கதை நடந்திருக்கு. அது நமக்கு தெரியாம இருந்திருக்கு போல. சரவணன் அடிக்கடி ஊடகமா அபி உங்க பொண்ணுதான், உங்க பொண்ணு மாதிரி தான் சொல்லி இருக்காரு. ஆனா அப்பெல்லாம் எனக்கு அதுக்கான அர்த்தமே புரியல. அவர் எதுக்காக அப்படி சொன்னாருன்னு இப்ப எனக்கு புரியுது. எனக்கும் அபிக்கும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லைங்க, ஏகப்பட்ட விஷயங்கள்ல ஒத்து போயிருக்கு. எனக்கும் அவளுக்கும் ஒரே பிளட்டு தான். அபி அபி நம்மளோட பொண்ணு தாங்க, அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். சத்தியம் பண்ணி சொல்றேங்க, சரவணன் நம்ம குழந்தைய அபிய நம்ம கிட்ட சேர்க்கறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு போல. அதனாலதான் அவர் சொல்லாம கொல்லாம அபிய நம்ம கிட்ட விட்டு வீட்டு விட்டே போயிருக்காரு. கொஞ்சம் பொறுமையாடுறா, விசாரிப்போம். நீ சொல்றதெல்லாம் வச்சு மட்டும்
அபி நம்ம குழந்தைன்னு முடிவு பண்ணவே முடியாதுரா. சரவணன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா, இது ஏன் பொண்ணுதான்னு சத்தியம் பண்ணிட்டு வர போயிருக்காரு. அப்புறம் எப்படி அபி நம்ம குழந்தைன்னு நம்மளால ஏத்துக்க முடியும்? இல்ல, சரவணன் ஏதோ ஒரு காரணத்துக்காக உண்மையை மறைக்கிறானோன்னு எனக்கு தோணுதுங்க. நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்கும் அவரு பயப்படுறாருங்க. அத மட்டும்தான் என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஓகே மீனா, அது எதுவா இருந்தாலும் நம்ம சரவணனை தனியா கூப்பிட்டு விசாரிப்போம். அவர் நம்ம கிட்ட தனியா சொல்லும் போதும் போய் தான் சொல்றாருன்னு உனக்கு தோணுச்சுன்னா வேற வழியே இல்லை. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட வேண்டியதுதான். எனக்கு சொல்றீங்க? ஆமா மீனா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அபி யாரோட குழந்தைன்னு கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் குழப்பம் எல்லாமே தெளிவாயிடும்ல. சரியா மீனா? அபி நம்ம குழந்தையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. கடவுளே, அபி என் குழந்தையா இருக்கணும், அவ என்னோட அபியா தான் இருக்கணும். அபி இது வரைக்கும் டிரைவர் பொண்ணு அபியா இருக்கா, இதுக்கப்புறம் நான் பெத்த பொண்ணு அபியா இந்த வீட்டுல இருக்கணும்.